சாய்ராம், நற்பவி, நான் மாரிமா சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல வெள்ளிக்கிழமை அன்று நான் எடுத்த விலாக் தான் பார்க்க போறீங்க. வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோ பதிவா இருக்கும். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடனுங்க. அன்று வெள்ளிக்கிழமை காலையில எப்பவுமே சுக்கர ஓரை, அதாவது 6 to 7 அந்த டைம்ல வீட்டில் இருக்கிற நம்ம சாமி சிலைகள் வச்சுருக்கோம்ல, அந்த சாமி சிலைகளுக்கு ஒரு சின்ன அபிஷேகம், ரொம்ப பெரிய பால் தயிர் அந்த மாதிரி இல்லைனாலும் கூட புனித நீர் கொண்டு நம்ம அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு சேர்ந்து நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய இந்த அபிஷேகம் நீங்களும் செய்து பயனடையணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. சுத்தமான தண்ணீரில் மஞ்சள், குங்குமம், ஜவ்வாது, பச்சை கற்பூரம், அதோடு சேர்த்து பச்சை நிற குங்குமமும் நான் இதில் சேர்த்து அபிஷேகம் பண்ணேன். அந்த ஜவ்வாது இதெல்லாம் கலக்கும்போது ரொம்ப நறுமணமாக இருக்கும். அதோடு சேர்த்து நம்ம வீட்டில் கங்காஜலம் இருக்குது அப்படின்னா அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க, இல்லை என்றால் பரவாயில்ல. இதோட சேர்த்து நம்ம வீட்டில் சிலைகள் வச்சுருப்போம் இல்லையா, அந்த சாமி சிலைகளுக்கு நம்ம அந்த சுக்கர ஓரையில் அபிஷேகம் பண்ணி ஒரு தீபாராதனை பண்ணிட்டு, ஏதாவது நம்ம வீட்டில் பிரசாதம் வச்சுருப்போம் இல்லையா, கல்கொண்டோ ஒரு பழமோ வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணி வெள்ளிக்கிழமை பூஜையை நம்ம காலையிலே நிறைவு பண்ணிடலாம். இதை நீங்கள் காலையில் செய்ய முடிந்தாலும் செய்யுங்க, அப்படி இல்லை என்றால் பரவாயில்ல, ஈவினிங் அந்த மாதிரி செய்கிறது நல்லது. அதுவுமே இல்லை முடியாது அப்படின்னா ஒரு அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி மாசத்துல ஒரு நாள் வந்தாவது இந்த மாதிரி கண்டிப்பா அபிஷேகம் நம்ம வீட்டில் வச்சிருக்கிற சிலைக்கு கண்டிப்பா அபிஷேகம் செய்யணுங்க. பால் தயிர் செய்யறது ரொம்ப சிறப்பானது, அதை முடியாவிட்டால் இதை செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. ஓரை அறிந்து செயல்பட்டால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் என்பது ஐதீகம்ங்க. அதனாலதான் சுக்கர ஓரையில நம்ம மகாலட்சுமி தாயாரை வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முடிந்தால் மொச்சையை நைட்டு வேக, அதாவது ஊற வச்சுட்டு வெள்ளிக்கிழமை காலையில ஒரு 2-3 வேக வச்சு எடுத்து அந்த நைவேத்தியம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா சுக்கர பகவானுக்கு வந்து உரிய தானியம் வந்து மொச்சை. அதனால சுக்கர ஓரையில் நம்ம மகாலட்சுமி தாயை பூஜை பண்ணும்போது இந்த மொச்சையை நம்ம நைவேத்தியமாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. முடிந்தால் அதையும் வைத்து நீங்கள் பூஜை செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நான் காலையில் சிறப்பாக பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். அதோடு எனக்கு வந்து காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறதை நான் ரொம்ப விரும்பி செய்வேன். எனக்கு அந்த நாள் இனிதான் தொடங்கணும் அப்படின்னா சூரிய நமஸ்காரம் பண்ணாதான் அவருக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி இந்த நாள் இனிய நாளாக அமையணும் அப்படின்னு எல்லாருக்காகவுமே வேண்டிக்கிட்டு அந்த நாளை நான் தொடங்கிடுவேங்க. நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லா இல்லத்தரசிகளுக்காகவுமே நான் சொல்கிறேங்க. நம்ம வந்து டீ காஃபி எடுத்துக்கிறது அவங்களுக்கு, ஏன்னா எடுத்தால் தான் அன்றைக்கி நாள் நான் வேலையை ஆரம்பிக்க முடியும் அப்படின்றது போல இருக்கும் ஒரு சிலருக்கு. ஆனால் அதை விட ரொம்ப ரொம்ப நமக்கு ஆரோக்கியம் முக்கியம் இல்லையா. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, என்னால் டீ காஃபி குடிக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்காகவுமே ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க்ஸ் தாங்க. இதை காலையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 கழிச்சு கூட என்னால் டீ குடிக்காமல் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி காலையில் எந்திரிச்சதுமே முதல்ல ஒரு கிளாஸ் தளவு சுடுதண்ணி வச்சுருங்க. அஞ்சரி பெட்டியில் இருக்கிற சீரகம் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்கட்டும், வடிகட்டிட்டு நம்ம வெறும் வாயிலே குடிச்சிடலாம். வேணும்னா கொஞ்சமா நாட்டு சக்கரை சேர்த்து குடிங்க, ரொம்ப அருமையா இருக்கும் குடிக்க. ஒரு நாளைக்கு சீரகம், ஒரு நாளைக்கு சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு நாள் தனியா எடுத்துக்கோங்க, ஒரு நாள் எள்ளு எடுத்துக்கோங்க. இதை நீங்க கண்டினியூவா, இதை எப்படி குடிக்கணும் எனக்கு தெரியல, இதை பத்தின பயன்கள் எல்லாம் இன்னும் தெளிவா தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நான் அதற்கு தனியா வீடியோ பதிவாகவே நான் கொடுக்குறேங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன், உங்களுக்கு என்னன்னு தெரியல அப்படின்றீங்கன்னா, ஏன்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ட்ரிங்க்ஸ்ங்க. காலையில் அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நான் செய்கிறேன். அதனால் வந்து அந்த பெனிஃபிட் எனக்கு நல்லாவே கிடைக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. அதுக்கப்புறம் சமைக்க வந்துட்டேன். சமையல் வந்து காலையில் டிஃபன் வந்து இட்லியும் கார சட்னியும் ரெடி பண்ணிவிட்டு மதியத்துக்கு பசங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு சாதமாக ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கார சட்னிக்கு தேவையான பொருள் வதக்கிட்ருக்கேன். கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் வந்து பூண்டு 2 போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, அப்புறமா கொஞ்சமாக உப்பு, இது வரைக்கும் போட்டுட்டு தேவைன்னா நீங்கள் 2-3 தேங்காய் பல் போட்டுக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. நல்லா வதக்கிட்டு ஃபேன் காற்றுல கொண்டு போய் வச்சுட்டேன். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் வச்சுட்டு உருளைக்கிழங்கு சாதத்துக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க. ஒரு கடாயை வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊத்தி கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் தக்காளி பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு உருளைக்கிழங்கை ஒரு 2 உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் உப்பு, காரத்துக்கு வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டுருங்க. கூடவே கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு நல்லா வேகட்டும் அப்படின்னு மூடி போட்டு வச்சுருங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாதம் வடிச்சிட்டேன் நான், அதை எடுத்து கொஞ்சமாக ஆற வைக்கணும். இட்லி ஊற்றி ஒரு பக்கம் வச்சுட்டேன். இதுக்கு நடுவில் வந்து என்ன நடக்குதுன்னா, சமையல் பண்ணிட்டு இருக்கும் போதே விஸ்வா வந்தான். ஏன்னா காலையில் தினமும் ஒரு டேபிள்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், அதனால் படித்து கொண்டு வந்து என்கிட்ட மனப்பாடம் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் வேலையில் கவனிக்க மாட்டேன்னு அவன் நினைக்கிறான், ஆனால் நான் மிஸ்டேக் இருந்தால் சொல்வேன், அம்மா நீ எப்படி தான் கண்டுபிடிக்கிறேன்னே தெரியலம்மா அப்படின்வான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி ரெடி ஆகிடுச்சு, சட்னி அரைச்சிட்டு பசங்களுக்கு வச்சு கொடுத்துட்டேன். விஸ்வா கொண்டு போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அவங்களுக்கு 8:30 இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பிடணும், அதனால் எனக்கு அவ்வளோவா டென்ஷன் இருக்காது. கொஞ்சம் சீக்கிரமாக போகிற மாதிரி இருந்தால், ஒரு சிலர்லாம் 7:00 to 8:00 நீங்கள் பசங்களை அனுப்புவீங்க, எனக்கு கொஞ்சம் 8:30 கொஞ்சம் ஸ்லோவாகவே தான் எனக்கு வேலை நடந்துட்டு. அதை ஆற வச்சுட்டு கலரி கட்டணும் அப்படின்னா தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கோங்க, 1-2 ஆனாலும். அதனால் நான் எப்போவுமே ஃபேன் காற்றுல கொஞ்ச நேரம் தட்டில் போட்டு வச்சு நல்லா ஆறினதுக்கப்புறம் கலரிட்டு சாப்பாடு கட்டிட்டேன். பசங்களுமே கிளம்பிட்டாங்க, டக்குன்னு நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி, ஏன்னா லஞ்ச் பாக்ஸ் பக்கத்தில் தண்ணி கேன் வச்சாலும் கொண்டு வச்சுக்கிறதுக்கு மறந்துடுவாங்க, அதையெல்லாம் கையில் பக்கத்துலேருந்து எடுத்து கொடுத்து அவங்களுக்கு ஒரு வழியாக பாய் சொல்லி கிளப்பி அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து அவங்களை அனுப்புனதுக்கப்புறம் தான் நமக்கு பெருமூச்சே விட முடியும். அதோடு வந்து பார்த்திங்கன்னா வரும்போதே யாரோ ஒருத்தர் என்னை கூப்பிட்ற மாதிரி இருக்கா, நான் அடி விழுன்னு சொல்கிறேன்ல, அது வேறு யாருமே இல்லைங்க, ஃபோன் தாங்க. ஏன்னு கேளுங்களேன், அதை எடுத்தேன்னு வைங்க, அடுத்தது ஒரு வேலையுமே நடக்காது, அப்படியே போய் சோபாவில் உட்காந்துருவேன், சாப்பிடவும் மாட்டேன். ஏன்னா ரீல்ஸ் பார்த்தோம் இல்லை ஷார்ட்ஸ் பார்த்தோன்னு வைங்களேன், எப்படி தான் ஒரு 1/2 ஆகுதுன்னே தெரியாது. அதனால் ஃபோனுக்கு ஒரு கும்பிட போட்டு ஓரமாக வச்சுட்டு எப்போவுமே காக்காவுக்கு டிஃபன் வச்சுட்டு தான் நான் சாப்பிட ஆரம்பிப்பேன். அதனால் காக்காவுக்கு 2 இட்லி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு மதியம் வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்குது அப்படின்றதால மருந்து குழம்பு வைமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க ஹஸ்பண்ட். அதனால் வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு அதோட மிளகு சீரகம் இதெல்லாம் வந்து ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு தாளிச்சிட வேண்டியதாங்க. ரொம்ப சிம்பிள், உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் கோல்டாக இருக்குது, சளி பிடிச்சாமல் இருக்குது, இதை கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடணும் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். மிளகும் சீக்கிரம் கொஞ்சம் வந்து நம்ம மிளகாத்தூளும் சேர்ப்போன்றத கொஞ்சம் காரசாரமான ஒரு குழம்பு ரெசிபின்னு கூட சொல்லலாம். கடாய் வச்சு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சதை விழுதை எடுத்து போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக புளி கரைச்சல் ஊற்றிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் அதை கூட உப்பு இதெல்லாம் தேவையான அளவு போட்டு நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு. இதில் வந்து முட்டையை வேக வச்சு போட்டு கூட இறக்கிடலாம். நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமன்றதில் முட்டை மட்டும் செய்யலை. இதோட சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் ஓரளவுக்கு தேய்ச்சிட்டேன். 2-3 பாத்திரம் இருந்தால் சிங்கில் போட்டுட்டு மேலே மேடையை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. கிச்சன் மேடைக்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் தண்ணி இல்லாமல் இருக்கிறது கூட ஒரு வகையில் வந்து செல்வம் செய்கிறோன்னு சொல்லுவாங்க. ஈரப்பதமாகவே எப்போவுமே கிச்சன் மேடையாக இருக்கட்டும், கிச்சன் கிட்ட கீழே அப்படின்னு இருக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்கங்க, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் டெய்லரிங் வேலைக்கு வந்துட்டேன். ஒரு சாதா ப்ளவுஸ் ஒன்று தைக்கணும், ஒன்று வந்து லைனிங் வச்சு தைக்கணும், சிம்பிளாக தான் தைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு கட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ எனக்கு வந்து வெளியே பசுமாடு வந்தால் எனக்கு அந்த பெல் சவுண்ட்லேயே கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன். அதுவும் மூடி இருந்தாலும் என் பசங்களே கேட்பாங்க, எப்படிம்மா நீ கரெக்டாக கண்டுபிடிச்சி திறக்கிற, பசுமாடு வந்து நிற்கது அப்படின்னு. கரெக்டாக இவங்க ரெண்டு பேர் பாருங்க, அம்மாவும் பொண்ணும் வந்து ரெடியாக நின்றுட்டுருக்காங்க. நான் எப்போவுமே சாதம் வடித்த தண்ணி இதெல்லாம் வச்சுருப்பேன், அவங்க வர நேரத்துக்கு கொண்டு போய் வச்சா தான் அந்த கேட்டை விட்டு நகருவாங்க, யார் வந்தாலும் உள்ளே கூட விட மாட்டாங்க. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நம்ம வீடு தேடி பசுமாடு வருது, அதுவும் தன் குட்டியோடு வருது அப்படின்னா எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம் இல்லைங்க. இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க எனக்கு. தினம் சாதம் வடித்த தண்ணி பழைய சாதம்லாம் எடுத்து வைப்பேன், அன்றைக்கி வரலனா தினம் எதிர்பார்க்கவும் முடியாது, எதிர்பார்க்குற அன்றைக்கி வரவும் வராது பசுமாடு. ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல நாளில் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வந்து நான் எடுத்து வைக்கிறத சாப்பிட்டுட்டு தான் போகும். எனக்கு வெள்ளிக்கிழமை இப்படி தான் போச்சு. அதோட நான் துவைச்ச துணியெல்லாம் மடித்து ஏற கட்டிகிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் அவனுங்க ட்ரெஸ்ஸை நான் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு சாக்ஸுமாக அதிலே போட்டு வச்சுருவேன், இல்லைனா காலையில் ரொம்ப படுத்தி எடுத்துருவானுங்க. நான் தினமும் நான் அயன் பண்ணியெல்லாம் போட மாட்டேன், ரொம்ப ஒரு மாதிரி இருந்தால் மட்டும்தான் அயன் பண்ணுவேன். இந்த மாதிரி செட்டை எடுத்துட்டேன் வச்சிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இந்த நாள் எனக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டன் அழுத்தவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.